ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்கள் எப்படியெல்லாம் கடைகளில் இருந்தும் டெக்னிக்கலாக வந்து திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோ செமையாக இருக்கிற பார்க்குறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோஸை பாருங்கள். இன்றைக்கி சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகிற நிறைய பேர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆன வீடியோஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குடிச்சிட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படும்போது ஆஹா பாவம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இவங்க ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அட்டூழியங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் வராது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எரிச்சி செந்தில், இது உங்களோட ஃபேவரட் சேனல் டைம் பாஸ். சேனலுக்கு புதுசுனா என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்க. நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டு எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரை பார்த்தீங்கன்னா பைக்கில் ரொம்ப ஸ்டைலாக ஓடுறாரு, ஆனால் பகல்லையே பசுமாடு தெரியல. இவ்வளோ பெரிய டிவைடரை ரோட்டுக்கு நடுவில் வச்சிருக்காங்க. சரி, நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பெரிய கல்லை வேற ஊனி வச்சிருக்காங்க. பகலில் தண்ணியை போட்டுட்டு தலைவர் மப்பில் வந்து அப்படியே கல்லில் ஏற்றி குப்பல் அடிச்சு விழுகிறாரு. இந்த தலைவரை பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு அடிச்சுட்டு வேற லெவலில். என்னென்னா டிராஃபிக் போலீஸ் இவரை நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கண்டுக்காமல் இவர் ரொம்ப ஸ்பீடாகவே வந்திருக்காரு. உடனே போலீஸ் குறுக்க வரவும் தூக்கி அவரை வந்து பேனட்டில் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வண்டியை ஓட்டி போய்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் போய் வண்டியை நிறுத்தினோன்னா மக்கள்லாம் ஓடி போய் போலீஸை காப்பாற்றிட்டு அவரை இறக்கி நல்லா அடியை போட்டாங்க. இந்த மாதிரி குடிச்சு விட்டு திமிரா பண்ணுறவங்கள என்னதாங்க பண்ணுறது? நம்ம ஊரில் சில ஆட்டோ டிரைவருங்கள் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப அழுமுங்க. கண்டிப்பாக சில ஆட்டோ டிரைவர்கள் தான் நிறைய நல்லவங்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு ரோட்டில் எப்படி வண்டி ஓட்டுனே தெரியாமல் லெஃப்ட் ரைட்னு வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் வர்ற வண்டியில் கொண்டு போய் எப்படி மோதுறாருன்னு மட்டும் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சு விட்டு ஒரு பெரிய பஸ்ஸை தப்பான ரூட்டில் ஓட்டிட்டு வர்றாரு. அதாவது ஒன் வேயில் இவர் ஆப்போசிட்டில் வர்றாரு, வந்து வண்டியை வளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டரில் வர்றவங்க மேலே ஏற்றிடுறாரு. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்களேன், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு வண்டிக்கு பின்னால் நார்மலாக ரோடு காலியாக இருக்கும்போது போய் முட்டிட்டு கீழே விழுறாங்க. இந்த வீடியோவில் நடுவில் இருக்க டிவைடரை கூட கவனிக்காமல் அது மேலே ஜம்ப் பண்ணி ஃப்ளை பண்ணி போய் விழுகிறாரு. சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதே தப்புங்க, அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது ரொம்ப தப்பு, உயிரையே கொன்றும். வண்டியில் குழந்தைங்களை கொண்டுக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வண்டியெல்லாம் கொண்டு போயிட்டு ஓட்டாதீங்க. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு சரியான வழிகளை பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். இந்த காரை பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சு விட்டு ரோட்டில் வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி போகும்போது அவங்க உயிருக்கு மட்டும் ஆபத்து இல்லை, எது தாப்பில் வர்ற இல்லை சைடில் போகிற பைக்கர்ஸுக்கும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. கடைசியில் இவர் வண்டியை கொண்டு போய் ஒரு லாரியில் மோதி அவரும் போய் அந்த லாரியும் கவுத்து விட்டுட்டு போயிடுறாரு. நீங்களே பாருங்கள். இங்கே தலைவர் எவ்வளோ மபுளாக இருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி வண்டியை எங்கேயோ மோதி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வந்து வளைகிறேன் அப்படிங்கிற பேரில் கிடைச்ச வண்டியிலெல்லாம் எத்தனை தடவை முட்டினாலும் நம்ம முட்டுறோம் அப்படிங்கிறதையே ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு மபுளாக வந்திருக்காரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு பைக் ஓட்டுறவங்களை பார்க்கும்போது உண்மையிலே செம்மா காண்டாவுங்க. ஆனால் இவங்க பக்கத்தில் போயிட்டு ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்கவும் முடியாது, ஏன்னா பைக்கை அப்படியே கொண்டு வந்து நம்ம மேலே இடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறவங்களுக்கு சரியான முடிவு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வைக்கிற மாதிரி தாங்க இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு. பண திமிரில் இந்த மாதிரி குடிச்சு விட்டு வண்டியை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுனா ரோட்டில் சும்மா போய்கிட்டு இருக்கவங்கள கூட போய் இடித்து தள்ளிட்டு தாங்க போவாங்க. இவங்களெல்லாம் நம்பி ரோட்டில் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வண்டியில் எப்படி தாங்க போகிறது? உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்களேன், பாவம் மக்கள் ரொம்ப சேஃபாக வண்டியை ரோட்டு ஓரமாக நிறுத்திட்டு நிற்கிறாங்க, அவங்க மேலே கொண்டாந்து வண்டியை மோதுறானுங்க.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரெண்டு பேர் கீழே விழுறாங்க. பின்னாடி பைக்கில் வர்றவர் ஒருத்தர் மேலே ஏற்றி இறக்கி நிறுத்துறாரு. ஸோ நைட்லலாம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவனமாகவும் ஓட்டுங்க. தயவு செஞ்சு குடிச்சிட்டு ஓட்டாதீங்க. இந்த காரை பார்த்தீங்க அப்படின்னா போதையில் எங்கேயோ கொண்டு போயிட்டு வண்டியை உள்ளே விட்டு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு நல்ல விஷயம், யாரையும் ஏற்றாமல் இவங்களாக தனியாக போய் சொல்லிக்கிட்டது மட்டும்தான். இந்த கார்காரரை பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது முன்னாடி போகிற வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறாரு. வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிற விதத்திலேயே தெரியுது அவர் நல்லா வண்டி ஓட்டலை, சரக்கு அடிச்சுட்டு தான் வண்டி ஓட்டுறாரு அப்படிங்கிறத. லாஸ்ட்டில் அந்த வண்டிக்கு என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். குடிச்சு விட்டு தெனாவிட்டா இவர் ரோட்டில் வண்டியை எப்படி ஓட்டிட்டு போறாருன்னு பாருங்களேன். இவருக்காக மட்டும்தான் அந்த ரோட்டை கட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டுறாரு. எதிர்த்தாப்பில் போகிற வார பொது ஜனங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். குடிச்சுப்பிட்டு வண்டியை கொண்டு போயிட்டு முன்னாடி போயிட்டு இருந்த வண்டியில் முட்டிட்டாரு. அவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வண்டியை ரிவர்ஸில் எடுத்து பின்னாடி இருக்கவங்க மேலேயும் முட்டிவிட்டு எப்படி அழகாக எஸ்கேப் ஆகி போகிறாரு பாருங்க. தலைவர் மப்பில் வண்டியை ரோட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு கொண்டு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரிக்குள்ளே கொண்டு போய் வண்டியை விட்டுட்டாரு. போய் கேட்டதுக்கு நான் வந்து வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் வேற விடுறாரு இவர். சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு அப்படிங்கும்போது இவங்க பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. போகும்போது ரோட்டில் சைடில் இருக்கிற கம்பியிலேருந்து எப்போ போய் முட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. ஃபைனலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது, இருந்தாலும் இவங்க பண்ணுற அழிச்சாட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க.
இந்த காருக்காரரு குடிச்சுட்டு வண்டியை பெட்ரோல் பங்குக்குள்ளே விட்டுட்டாருங்க. அவரோட அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, நெருப்பு எதுவும் பிடிக்கல. ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ரெண்டு பேரை இடிச்சு அங்கேயே சாட்சி போட்டாரு. அவங்கள அதுக்கப்புறம் கார்ல அள்ளி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறாங்க. இந்த காரை ஓட்டிட்டு போறவரு சரக்கடிச்சாலும் நான் கெத்துப்பானாலாம் கீழே உழுக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வண்டியை ரொம்பவே சாதுரியமா ஓட்டிட்டு போறாரு. ஆனா நீங்க எவ்வளவுதான் கான்சியஸா இருக்க ட்ரை பண்ணாலும் சரக்கு வந்து உங்களை ஒரு செகண்ட்ல தப்ப பண்ண வச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இவரோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்களேன், என்ன ஆகுது அப்படிங்கறத நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட போய் வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்கன்னு நம்ம சொல்றது கூட பக்கத்துல போக முடியாது, ஏன்னா நம்மளோட வண்டி அவங்க முட்டிடுவாங்க. ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்லைங்க, ஆனா வண்டியை உங்களுக்கு ஒழுங்கா ஓட்ட தெரியணும். அதுக்கும் மேல என்ன அப்படின்னா சரக்கடிக்காம நிதானத்தோட வண்டியை ஓட்டணும் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல வண்டி ஓட்டுறது நீங்க மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேர் வண்டிகளை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க, குழந்தைகள் வருவாங்க வண்டியில. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இனிமே சரக்கு அடிச்சுட்டு வண்டியை ஓட்டுருமா அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. வருஷத்துக்கு 11 பேர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இறக்குறாங்க, நீங்க இறக்குறது மட்டும் இல்லைங்க. பாவம் எந்த தப்பும் பண்ணாம வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு வர்றவங்க மேல கொண்ட மோதிய அவங்களுக்கும் பெரிய காயத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்திடுறீங்க. தயவு செஞ்சு இனிமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னாலும் கஷ்டம் தானே, அதைத்தானே நீங்களும் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சிருங்க. இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல திரும்ப உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க எரிச்சி செந்தில், நன்றி, வணக்கம்.